ஐஸ்வர்யத்தினால் உள்ள பெனிஃபிட் என்னன்னா, யூ வில் கெட் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் அது வந்து போலியான நண்பர்கள். என்னன்னா, என்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பார்த்து என்னிடத்தில் சேருகிறவன், நான் யார் என்பதற்காக என்னிடத்தில் சேரவில்லை, என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதற்காக, அது இருக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பான். தரித்திரன் எல்லாராலும் நெகிழப்படுவான். இன்னொரு வசனம் இருக்குது, வசவாசிங்களேன், 19 அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 19:4. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். செல்வம் அநேகம் சிநேகிதரை சேர்க்கும். இது உண்மை. நானும் கண்டு பயணித்து கொண்டிருக்கிற என்னுடைய பாதையிலும் ஐ ஹவ் கம் அக்ராஸ் சச் சிச்சுவேஷன்ஸ். நமக்கு வந்து ஜோயல்னால் யாருன்னே தெரியாது. இங்கே வந்து ஆரம்ப ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டோம். அந்த நாட்களில் நமக்கு அறிமுகமானவர்கள் கூட நம்ம அறியாதவர்கள் போல போனாங்க. இன்றைக்கி நம்மளை தேடி சில பேர் ஸ்நேகம் வைக்க முயற்சிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். சிநேகிதனாலும் நெகிழப்படுகிறவன், நெகிழப்படுவனா கைவிடப்படுகிறவன், கூடையே இருப்பான் ஃப்ரெண்டு. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா விலகி போயிடும். எனக்கு கூட சேர்ந்தால் நம்மளுக்கும் கஷ்டம். உண்மையாக சொல்லுகிறேன், நாகர்கோவிலில் ஜான் வெஸ்லி என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரன், அவருக்கு திடீரென்று நல்ல வேலையில் இருந்தார். நல்ல ஒரு டீசெண்டான லைஃப் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று அவருக்கு 2 கிட்னியும் செயலிழந்து போனது. டயாலிசிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டயாலிசிஸ் பண்ணுறது சீக்கிரமாக ஜீவன் பிரிஞ்சு போய்டும். ஆனால் இவருக்கோ 8 வருஷம் வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இருந்த ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, கடன் வாங்கினாங்க, தெரிஞ்சவங்கள்டெல்லாம் கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுடைய சொந்த உறவினர்களே அவங்க பக்கத்தில் நெருங்கி வரல. என்ன காரணம்னா, அவங்கள போய் பார்க்க போனால் நம்மள்ட காசு கேட்பாங்க. கூட பிறந்தவங்க நெருங்கி வரல. சிநேகிதர்கள், இவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் ஒன்றுமில்லாதவர் ஆகிவிட்டார். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் அந்த ஜான் வெஸ்லிக்கு இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா உறவுகளும் கைவிட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? ஜெர்மானிய தேசத்தில் யார் என்றே தெரியாத ஒரு கப்புல், எல்டர்லி கப்புல், வெரி ஓல்டு, நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து ஒரு 10 லட்ச ரூபாயை இமீடியட்டாக வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அமௌண்ட்டை அவங்களுடைய டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த பேஷண்ட் நாகர்கோவிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் உறவுகள் எல்லாம் கைவிடும் போதும் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார்.